வணக்கம் ரெடியாப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மரகதவல்லி சமேத காலகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் இன்று திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் வாழ்க வளமுடன் இப்ப பன்னிரெண்டு ராசிகள்ல மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிர நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பகவான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா சிவ சாட்சாத் சிவபெருமானை தான் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய விரதம் வந்து சுமங்கலி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஒரு உயர்வான நட்சத்திரம் ஏன் அப்படின்னா சிவபெருமான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான ராகு பகவானுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் அந்த சிவபெருமானே தான் இந்த சிவபெருமான் வந்து இங்கே வந்து சாட்சாத் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிதன ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இங்கே அமர்ந்திருக்கிறார் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குண்டான விருச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கருங்காளி கருங்காலியில் கருங்காலிங்கிற மரத்தில் வந்து இரண்டு வகையான மரங்கள் உண்டு ஒன்று கருங்காலி இன்னொன்று செங்கருங்காலி அந்த செங்கருங்காளி தான் இந்த நட்சத்திரத்துக்கு அதாவது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருச்சமாக இருக்கக்கூடியது இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவானுடையது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு வந்து நம்மளுடைய தந்தை வழி முன்னோர்களை குறிக்கக்கூடியவர் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா நட்ச இந்த கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் இந்த ராகு கேது ராகும் கேதும் வந்து அதிக வலிமை உடையவர்கள் அப்போ இந்த ராகு பகவான் அதிக வலிமையாக இருக்கக்கூடியவர் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகம் சர்ப சர்ப கிரகம் அது இல்லாமல் சர்ப கிரகமாக இருக்கக்கூடியவர் அப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் இந்த திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க வந்து அப்படி இல்லைன்னா கூட அம்மாவாசை அன்னைக்கு இந்த ராகுவனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது இருட்டு நேரம் அமாவாசைங்கிறது ஒரு இருட்டு காலம் இப்போ அந்த நாட்களில் வந்து இந்த சிவபெருமான வழிபாடு செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும் எந்த ராசிக்காரங்களாக இருக்கட்டும் அவர்களுக்கினுடைய ஜாதகத்தில் சர்பதோஷம் இருந்தது அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு வந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷம் நிவர்த்தி அடையும் அதுவும் இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாளைக்கு நாள் அன்னைக்கு இந்த ஸ்தலத்துக்கு வந்து அந்த திருவாதிர நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய மோட்சம் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் சிவாய நமவும் பனிரெண்டு ராசிகளில் இப்போ நம்ம மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் ராமர் அதாவது நாராயணனுடைய அவதாரமாக இரு இந்த பூமியில் அவதாரம் எடுத்தவர் இந்த ராம பகவான் இந்த ராமபிரானு ராமபிராணுக்குடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் பிறந்த நட்சத்திரமே இந்த புனர்பூச நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலேயும் வரும் அதே மாதிரி கடக ராசியிலையும் வரும் அப்போ இரண்டு ராசிகளுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகம் அப்போ இந்த மிதுன மிதுன கடகராசியில் பிறந்தவங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த ராமபிரான வழிபாடு செஞ்சால் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து வழிபாடு செஞ்சு அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு பிரிச்சமாக இருக்கக்கூடியவ மூங்கில் மரத்தை நாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளுடைய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதிகளாக இருக்கக்கூடிய இந்த ராமபிராணியும் மூங்கில் மூங்கிலையும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்வாழ்க்கையையும் வாழ்க்கையில் மேன்மையும் கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சிவாய நமவோம் பனிரெண்டு ராசிகளில் இப்போ நம்ம கடக ராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தி யார் அப்படின்னா சிவனுடைய அறுபத்தி நாலு அம்சங்களில் அவருடைய அம்சம் குரு கடாட்சம் உள்ளது இந்த கடகராசியில் தான் குரு பகவான் உச்சமடைகிறார் அதே மாதிரி சந்த் சந்திர பகவானுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடியது இந்த கடகராசி இந்த கடகராசி ஒரு நீர் ராசின்னு சொல்லலாம் அப்போ இந்த கடகராசிக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சு அந்த நட்சத்திரத்துக்கு விருட்சமாக இருக்கக்கூடிய அரச மரம் அரசமரம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஊரில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு அரச மரத்தை வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த அரச மரம் தாங்க போதி மரம் புத்தன் ஞானம் பெற்ற மரம்தான் இந்த அரச மரம் போதிமரம் வேறு ஏதோ புதுசாக ஒரு மரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த அரச மரம் தான் வடநாடுகளில் போதிமரம் அப்படின்னு சொன்னாங்க புத்தன் ஞானம் பெற்ற மரம் அப்போ இந்த அரச மரத்து நிழலில் நாம் செஞ்ச வந்து உக்காந்துருந்தால் கூட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் நமக்குள் வியாபிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்போ இந்த அரச மரத்தையும் இந்த பூச நட்சத்திரத்தையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாள் அன்னைக்கு வந்து இந்த அதிபதியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் இந்த அரச மரத்தையும் வந்து வழிபா வழிபாடு செய்தார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் வாழ்க வளமுடன்